ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சேனல் டிடி கிச்சன் கார்னர் இன்றைக்கி உங்கள் சேனலில் நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ரெசிபி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும் அரிசி மாவு ஒரு கப் கடலை மாவு அரை கப் பொட்டுக்கடலை மாவு அரை கப் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எள்ளு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதுதான் ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவையான பொருள் நம்ம ஒவ்வொரு மாவையை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு கடலை மாவு பொட்டுக்கடலை மாவு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய்த்தூள் அப்புறம் எள்ளு எள்ளுக்கு பதில் நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூள் உப்பு எல்லாத்தையும் மொதல் நல்லா ஒன்று சேர பெசறி விட்டுக்கோங்க உப்பு பெருங்காயத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் எல்லாமே ஒன்று சேர கலந்து விட்டுட்டு நல்லா சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயை அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சூடாக இருக்கிற எண்ணெயை நம்ம ஆட் பண்ணும் போது நல்லா பொறுபுருன்னு வரும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவா நம்ம அதை பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவா பிசைஞ்சிக்கலாம் எடுத்த உடனே நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப தண்ணியாக நல்லா இருக்காது எண்ணெய் குடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து விட்டு நீங்கள் மாவா பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தனியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் இந்த நம்ம பக்கோடா போடும்போது ரொம்ப எண்ணெய் குடிக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மாவா பிசைஞ்சுக்கணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம எப்படி மாவை நம்ம பிசைஞ்சதுக்கப்புறமா இதுதான் வந்துட்டு ரிப்பன் பக்கோடாவோட அச்சு நம்ம முறுக்கு ஒழுக்கை எடுத்து அந்த அச்சு போட்டுட்டு சைடில் எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் நம்ம பசஞ்சர் வச்சுருக்கிற மாவை அதில் ஒரு பாதி எடுத்து ஏன்னா அந்த அச்சில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே நம்ம புழிஞ்சி விட்டோம் அப்படின்னா ரிப்பன் பக்கோடா தயார் எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும் நீங்கள் அதில் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிங்கன்னா தான் நல்லா வந்துட்டு பொருன்னு கிடைக்கும் எண்ணெயும் குடிக்காமல் வரும் எண்ணெய் நீங்கள் காயறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா வேகிறதுக்கும் லேட்டாகும் நல்லா வந்துட்டு வெந்திருக்காது கடுக்கடுன்னு இருக்கும் புழிஞ்சு விட்ட உடனே நீங்கள் வந்துட்டு அதை திருப்பி போட்டுறாதீங்க உடஞ்சிரும் அப்போ ஏவோம் அதனால் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போடுங்க பாருங்கள் நல்லா ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு எண்ணெய் நல்லா அடங்குனதும் நம்ம எடுத்தால் நல்லா பொறுப்புன்னு இருக்கும் அதே மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா புழிஞ்சு விடுங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இல்லாட்டினா இருக்கும் நல்லா கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா தயாராகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்